அல்லா நம் மீது கடமையாக்கிய வணக்கங்களில் மிக முக்கியமானது தொழுகை என்னும் வணக்கம் மறுமையில் முதன் முதலாக அல்லாஹ் கேட்க இருப்பதும் தொழுகையை குறித்துதான் ஒரு முஸ்லீமிடம் தொழுகை சரியாக இருந்தால் அவன் மறுமையில் வெற்றி பெற்று விடுவான் தொழுகையில் கோளாறு செய்தால் அவன் நரகை அடைவான் இது இஸ்லாமத்துடைய அடிப்படை விஷயங்களில் ஒரு விஷயம் இந்த தொழுகையை முஸ்லீம்களில் எத்தனை பேர் தொழுகிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சுலேருந்து பத்து சதவீதத்துக்குள்ள முஸ்லீம்கள் தான் அஞ்சு நேர தொழுகையை தொழுகிறாங்க அஞ்சு சதவீதம் அதிலிருந்து அதிகபட்சம் பத்து சதவீதம் மக்கள் தான் வந்து ஐவேளை தொழுகையை முறையாக பேணி தொழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இந்த தொழுகையாளிகள் கூட அல்ல எதற்காக தொழுகை கடமையாக்கினான் தொழுகையுடைய தாத்பரியம் என்ன தொழுகையுடைய நன்மைகள் என்ன இந்த உலகத்தில் அடையக்கூடிய நன்மை என்ன மறுமையின் நன்மை என்ன இதையெல்லாம் அறிஞ்சு தான் தொழுகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டால் ஒரு தொழுகையாளி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் தொழுகை ஆரம்பித்த உடனேயே குரானுடைய தொடர்பு அவருக்கு இருக்கணும் குரானுடைய தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் தொழுதார்னா தொழுகையுடைய தாத்பரியம் தெரியாது தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாது தொழுகையுடைய நன்மைகள் தெரியாது தொழுகையோட பிரயோஜனங்கள் தெரியாது எதுவுமே தெரியாமல் போயிடும் வெறுமனே சடங்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கமாக தொழுகை மாறிவிடும் இந்த தொழுகைங்க சாதாரண விஷயம் இல்லை அல்லாவுடன் உரையாடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அப்போ அல்லா கிட்ட உரையாடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் குரானை படிக்காமல் குரானோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது வெறுமனே சடங்காக மட்டும்தான் மாறும் உயிரோட்டம் இருக்காது அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அஞ்சு சதவீதம் முஸ்லீம் தொழுகிறாங்கல்ல பத்து சதவீதம் முஸ்லீம் தொழுகிறாங்கள்ல இவங்கள நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா குரானோட தொடர்பு இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதிகமான மக்களுக்கு குரானோட தொடர்பு இல்லை பல்ல சொல்லக்கூடிய விஷயம் ஹலாலான விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் ஹராமான விஷயம் எப்படி தெரியும் ஏதோ ரெண்டு பயான்களை கேட்டு அதன் மூலம் நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து நம்மளை நாமளே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாதம் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை குரானில் இருந்து தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு தொழுகியாலையும் குரானோடு தொடர்பு வைத்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் தொழுகை சடங்காக தான் மாறும் அப்போ தொழுகையுடைய தாற்பயம் என்ன தொழுகையின் மூலமாக என்ன நன்மையை வந்து ஒரு தொழுகியாளி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரானில் நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதில் அல்ல சொல்லும்போது நபிய இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் ஓதுவீராக இன்னும் தொழுகியை நிலைநாட்டு வீராக நிச்சயமாக தொழுகை மனிதர்களை மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் விளக்கும் நிச்சயமாக அல்லாவி நினைவு கூறுவது பெருசு இப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் இருபத்தி ஒன்பதாவது சூறாவில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்லி போது தீமையை தடுக்கும் தொழுகை அதே மாதிரி மானக்கேடான செயலை தொழுகை தடுக்கும் இந்த ரெண்டு விஷயம் அடிப்படையான விஷயம் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் அடிப்படையான விஷயத்தை குரானிலிருந்து தொழுகை கற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ தொழுகை வந்து மானக்கடான செயலையும் தடுக்கும் தீமையும் தடுக்கும் ஷொஹிப் நபியோடைய சமுதாயத்தில் வந்த காஃபீர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து விளங்கியிருந்தாங்க ஷொஹிப் நபியோடைய சமுதாயம் சிறுக்கு வச்சாங்க அதே மாதிரி அளவு நிறுவையில் மோசடி பண்ணாங்க அப்போ அந்த நபி ஸ்லேப் நபி வந்து சிறுக்கை கண்டித்தாங்க அளவு நிறுவையில் மோசடி பண்ணாதங்க நீதியாக நடங்க நியாயமாக இருங்க அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க அப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அதை பற்றி குரானில் பதினொன்றாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கலாம் அவங்க சொல்கிறாங்க ஷொஹைபு நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்த விட்டு விடுமாறும் அதாவது மூதாதையர் வணங்கிட்டு வந்தது விட்டுருன்னு சொல்லி சொல்கிற அதே மாதிரி எங்களுடைய சௌரியத்துக்கு எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவர் பொருளாதாரத்தை திரட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உம்முடைய தொழுகை தான் உண்மை ஏவுகிறதா நீ தொழுதுட்ருக்குற இல்லை இந்த தொழுகை தான் உன்னை இப்படி கட்டளையிடுதான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நபி வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாருல இதற்கு காரணம் வந்து தான் சொல்லி ஷஹீப் நபி சமுதாயத்தில் வந்து காஃபிர்கள் விளங்கியிருந்தாங்க ஆனால் எனக்கு முஸ்லீம்கள் வந்து தீமை எதுன்னு சொல்லி தெரியல நன்மை எதுன்னு சொல்லி தெரியல முஸ்லீம்கள் சொல்லி சொன்னால் நம்ம தொழுகியாளிகளை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்போ தொழுகியாளிகள் வந்து குரானோட தொடர்பு இல்லாததுனால் இந்த ரெண்டு விஷயங்கள் பாவங்களை தடுக்கும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் அப்படின்னு நல்லா காட்டுறான் இந்த ரெண்டு விஷயம் நடக்காமல் ஒரு தொழுகியாளியை வந்து தொழுதுட்டுருக்கிறாரு இவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியா நிராகரிக்கப்பட்ட தொழுகியா அல்ல ஏற்றுக்கொண்ட தொழுகியா தூக்கி எறியப்பட்ட தொழுகியா இது ஒவ்வொரு தொழுகியாளியும் சுய பரிசோதனை செய்யணும் நம்மளை நம்மளை கவனிக்கணும் நம்ம தொழுதுட்ருக்குறோம் அஞ்சு வருஷமாக தொழுதுட்ருக்குறோம் பத்து வருஷமாக தொழுதுட்ருக்குறோம் இருபது வருஷமாக தொழுதுட்ருக்குறோம் பல தொழுகையின் மூலமாக என்ன ஏற்படும் சொல்லி சொல்கிறானோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கான்னு சொல்லி நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்யணும் நம்மளை இன்னொருத்தர் சுட்டி காட்டுவதை விட நம்மளை நாமளே பார்க்கணும் குரானை படிக்கணும் குரானை எடுத்து வச்சு இதில் பெரும்பாவும் சொல்லப்பட்டது எது பார்க்கணும் இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதான் சொல்லி பார்க்கணும் மானக்கேடான செயல் அல்ல எதை சொல்கிறான் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இது இருந்துக்கிட்டே தொழுதுகிட்ருந்தோம்னா பெரும் பெரும் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே தொழுதுகிட்ருந்தோம்னா மானக்கேடான காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய தொழுகை வெற்று சடங்காக தான் இருக்கும் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருக்காது அப்போ இது நாம் வந்து பார்க்கும்போது குரானை வச்சுக்கணும் நம்ம நடைமுறையும் பார்க்கணும் அப்போ பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது தொழுகியாளிகள்கிட்ட கேட்டால் தெரிய மாட்டேங்குது பாவங்கள் மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு இணை வைப்பது அப்போ இந்த இணை வைப்பது தொழுகியாளிகிட்ட இருக்குதா இல்லையா இணை வைப்பு காரியம் இருந்துக்கிட்டே நம்ம தொழுதோம்னா நம்ம தொழுகி எல்லாம் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம் இணை வைப்பை பற்றி ஒரு தெளிவான புரிதல்கள் இருக்கணும் இணை வைப்புனால் என்ன இணை வைப்புடைய வகைகள் என்ன எது அண்ணா சிறுக்குங்கிறான் சிறுக்குன்னா என்ன நினச்சிட்ருக்குறோம் சிலைகளை வழிபட்டால் மட்டும்தான் சிறுக்கு சிலைகளிடம் உதவி தேடக்கூடாது இப்படின்னு மட்டும் நான் நினச்சிக்கிட்டு நாம் சிறுக்குலேருந்து விடுபட்டது மாதிரி நினைக்கிறோம் அப்போ சிறுக்குன்னு சொல்லி குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஒரு பட்டியலை பார்த்துட்டு தான் நாம் திருப்தியோடு இருக்கிறோமா அப்படின்னா இல்லை அப்போ வந்து தொழுகி ஆள்கிட்ட சிறுக்கு இருந்ததுன்னா அந்த தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை கிடையாது அப்போ தர்காவுக்கு போகிறோம் தர்காவுக்கு போகிற சிறுக்காக இல்லையா தர்காவில் போய் அங்கே அவுளியாக்கள்கிட்ட கேட்குற துவா செய்கிறோம் இது சிறுக்கில் உள்ளது அல்லாக்கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை துவாவை இறந்து போன அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது சிறுக்கில் உள்ளது நம்ம மறுக்கிறோம் ஏன் நம்ப மறுக்கிறோம் குரானை பார்த்து மார்க்கத்தை நம்ம அறியவில்லை நபீசல்லாசனுடைய பொன்மொழிகளை பார்த்து மார்க்கத்தை அறியல ஏதோ ரெண்டு உளமாக்கள் நமக்கு தோதுவாக சொல்லிட்டாரா நம்மளுடைய கருத்து கேட்டவாறு சொல்லிட்டாரா அதை பார்த்து தான் மார்க்கத்தை அறிஞ்சிட்ருக்குறோம் இதனால் வந்த விளைவு இப்போ சிறுக்கை பற்றியே தெரியாமல் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா சிறுக்கு செஞ்சோம்னா நம்மளுடைய அமல்கள் அழிக்கப்படும் அல்லா சொல்கிறான் நீ அல்லாவுக்கு இணை வைத்தால் உங்களுடைய நல்ல அழிக்கப்படும் அல்லா சொல்கிறான் அப்போ சிறுக்கு நான் என்னங்கிறத அறியாமையே கவனக்குறைவாக இருந்தோம்னா அலட்சியமாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நாம் எப்படி உண்மையான ஒரு தொழுகியாலியாக இருக்க முடியும் அபசகுணம் பார்ப்பது வெளியில் வரும் ஒரு காரியத்துக்காக வெளியில் வருவோம் பூனை வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம குறுக்காலம் வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை மாற்றிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அபசகுணம் பார்ப்பவர் எப்படின்னு பேசினு சொல்கிறாங்க யார் அபசகுணம் பார்த்து தன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள்கிறாரோ அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் அல்லாஹ் அல்லா ஒரு காரியத்தை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா பூனை வந்து தடுத்துருமா நாய் வந்து தடுத்துருமா விதவை பெண்கள் வந்து தடுத்துருவாங்களா அப்போ அல்லாவுடைய இடத்துல வந்து பூனையையும் விதவை பெண்களையும் கொண்டு நிப்பாட்டுறது சிறுக்கு அப்போ இந்த மாதிரி சிறுக்குள் நிறைய இருக்குது ஜோசியம் பார்க்கறது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது நவீசுல்லாஸ் சொல்கிறாங்க யார் வந்து வருங்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஜோசிகள்கிட்ட போய் அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறானோ அவன் முகம்மது கருளப்பட்ட குரானை மறுத்து விட்டான் தொழுகில் எத்தனை பேர் ஜோசியம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அது அரபியில் ஃபால்கித்தாப்னு சொல்லி பார்க்குறது அஜர்துமார்கள்ட்ட போய் ஃபால்கித்தாப் பார்க்குறது அப்போ இந்த மாதிரி பழக்கம் இருந்தது நம்மளுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை இல்லை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது ஒரு திருமணம் நடத்தினோம்னா பத்து மணிலேருந்து பதினொன்றுக்கு நல்ல நேரம் முபாரக்கான நேரம் அப்போ வந்து பெண் வீட்டாரை வந்து அனுப்புறது மாப்பிள்ளை வீட்டார் அனுப்புறது எப்படி நல்ல நேரம் பார்த்து அனுப்புறது இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறது யாருடைய பண்பு காஃபியர்களுடைய பண்பு அந்த காஃபியர்களுடைய பண்பை தொழுகியாலையும் செய்கிறாரு தொழுகியாளியோட வீடுகளையும் நடத்தப்படுது தவறுன்னு தெரிஞ்சாலும் தடுக்காத ஒரு தொழுகியாளியாக இங்கே தான் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்முடைய தொழுகையில் கோளாறு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி பெற்றோருக்கு துன்பம் தருவது தீமையை தடுக்கும் நல்லா சொல்கிறான்ல இதெல்லாம் பெரும் பாவம் பெற்றோர்களுக்கு தொல்லை தருவது தொழுகிறாரு அஞ்சு நேரம் தொழுக தொழுகிறாரு ஆனால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் புறக்கணித்து அவங்களை அனாதையாக்கி அவன் ஆசிரமத்தை சேர்த்து விட்டு உணவு கூட தர மறுக்கிறது இதெல்லாம் பெரும்பாவம் இந்த பெரும்பாவம் வந்து செஞ்சுக்கிட்டு தொழுதுட்ருக்கிறாங்க ஒரு தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை இல்லை பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவம் பெற்றோர்கள் வயசாகிடுச்சின்னு சொல்லி சொன்னால் தொந்தரவு தர தான் செய்வாங்க சகிச்சு தான் போயாகணும் என்று சொல்லி நல்லா சொல்லும்போது அவளுக்கு சீன் கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுடைய இளமை தவறுகள் செஞ்சிருப்பாங்க அவங்க வயோதிகத்தை அடைந்த உடனே நம்முடைய ஆதரவில் வந்த உடனே நாம் கடந்த கால விஷயங்களை பேசி அவளை தொல்லை தருவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லை மன்னித்து விடுவது தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நாம் அவளை தொந்தரவு தந்தோம் சொல்லி சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம காட்டுறோம் அப்போ தொழுகிறோம் நம்ம எதோ அல்லாஹ் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறோம் சொல்லி நினச்சிக்கிட்டு பெற்றோர்களுக்கு தொந்தரவு தரம் பாருங்க இது தொந்தரவு தருவதுக்கு அல்ல அனுமதி கொடுத்துருக்குறானா எங்கேயும் எல்லாம் அனுமதி தரல அப்போ அல்லாஹ் அனுமதி தராத ஒரு விஷயத்தை நாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு அல்லாவுடைய தூர் கடுமையை எச்சரித்த விஷயத்தை புறக்கணித்து தூக்கி போட்டுட்டு நம்ம மனோய்ச்சியின் பிரகாரம் நம்முடைய மனைவியை திருப்தியைப்படுத்துவதற்காக நம்முடைய பிள்ளைகளை திருத்திப்படுத்துவதற்காக நம்முடைய தாயை வந்து புண்படுத்துவது தொல்லை தருவது பெரும்பாவம் இந்த பெரும்பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு தொழுதாருன்னு சொல்லி சொன்னால் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருக்க முடியாது அப்போ அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இருந்ததுன்னா பெற்றோர்கள் நமக்கு வந்து சிரமத்தை கொடுத்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவன் நன்மை செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும் சகாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க அன்றைக்கி அவங்க தொழுகு தானே செஞ்சாங்க அப்போ அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருந்தது நம்மள்கிட்ட வெற்று சடங்காக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி சொல்வது பொய் சாட்சி சொல்வதும் பெரும்பாவில் உள்ளது இன்றைக்கி சர்வசாதாரணமாக தொழுகியாளிகள்கிட்ட பொய் சாட்சி சொல்ல தனக்கு சாதகமாக ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு ஆதரவாக பொய் சாட்சி சொல்லக்கூடிய பழக்கம் தனக்கு எதிரியாக இருக்கிறவர்கிட்ட வந்து நியாயம் இருக்கும் தெரியும் இருந்தாலும் பொய் சாட்சி சொல்லி தன்னுடைய நண்பரை வந்து காப்பாற்றுவது தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்றுவது தன்னுடைய உறவினர்களை காப்பாற்றுவது இப்படிங்கிற பழக்கம் வந்து இருக்குது வட்டியை உண்பது இந்த பெரும்பாவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே தொழுதோம்னா அதனால தான் அல்லாவுடைய உதவி இந்த சமுதாயத்துக்கு இல்லை வெற்று சடங்காக மாறி இருக்குது நபிசல்லா அல்லம் அவங்களுக்கு வந்து எதாவது தேவை ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள் நல்லா சொல்லும்போது பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நல்லாவிட உதவி தேடுங்க நல்லா சொல்கிறான் அப்போ ஏதாவது தேவை ஏற்பட்டால் நபீஸ் அல்லாஸ்லாம தொழுகைக்கு போவாங்க தொழுகையில் துவாச செய்வாங்க அதன் மூலம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது வட்டியை உண்ணக்கூடிய பழக்கம் தொழுகை அளிக்க இருக்குது வட்டி ஒரு பொருட்டாகவே கருதுறதில்லை வட்டி வாங்குவது கொடுப்பது சாட்சியாக இருப்பது எல்லாமே பெரும்பாவம் இன்னைக்கு தொழிலாளிகள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வட்டியில் போய் விழுந்துடுறது அப்போ வந்து வீடு கட்டுவதற்காக வட்டி வாங்குவது எல்லாம் எங்கேயாவது அனுபவிச்சிருக்கிறானா வியாபாரத்தை பெருக்குவதற்காக வட்டி வாங்கிறது வட்டிக்கு போய் வாங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி வாங்கி அதன் மூலமாக சரக்கு வாங்கி வியாபாரம் பண்ணுறது அப்போ இது வந்து அதில் அனுமதிச்சிருக்கிறானா அப்போ அல்ல அனுமதிக்காத ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாவும் அல்லாவுடனும் அல்லாவுடைய தூதருடனும் போர் புரிவதற்கு சமம் வட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ வட்டியோடு தொடர்பு வச்சுக்கிட்டு நான் தொழுகியாளுன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் வந்து நம்ம சரியான நம்மளோட தொழுகையாக அமைஞ்சிருக்க முடியும் குழந்தைகளை கொலை செய்வது குழந்தைகளை கொலை செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் கருக்கலைப்பு பண்ணுறதும் அதில் வரும் கருக்கலைப்பு பண்ணுறதும் அதில் வரும் இந்த செயல்களை வந்து ஒரு முஸ்லீம் அது ஒரு தொழுகியாளி செஞ்சாருன்னா அவருடைய தொழுகை தீமையை தடுக்கலை அனாதைகளுடைய சொத்தை வந்து சாப்பிடுவது அனாதையுடைய செல்வத்தை சாப்பிடுவது இன்றைக்கி அனாதை ஆசிரமம் சொல்லி அனாதை இல்லைங்கள் சொல்லி வசூல் பண்ணக்கூடியதெல்லாம் முறையாக தான் இருக்குதா எத்தனையோ புகார்கள் வருது எத்தனையோ வந்து மோசடிகள் நடப்பதாக புகார்கள் வருது அப்போ தொழுகவும் செய்கிறாங்க அனாதை இல்லம் நடத்திக்கிட்டு அந்த அனாதை இல்லங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த தொழுகையை வந்து சரியான தொழுகை இருக்க முடியுமா உறவுகளை வெட்டி வாழ்கிறது உறவுகளை வெட்டி வாழ்பவன் சோனத்தில் நுழைய மாட்டான் நவீசன் சொல்லி காட்டுறாங்க உறவுகளை வெட்டி வாழ்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய பிளவு இரத்த பந்த உறவுகள் நான் பேசிய அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நான் பேசிய பத்து வருஷம் ஆச்சுங்க நேராக பார்த்தா கூட பேசுகிறதில்லைங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொழுகியாளிகள்ட்டையும் பரவலாக இருக்குது இவருடைய தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியே கண்டிப்பாக இருக்காது உறவுகளை வெட்டி வாழ்பவன் கண்டிப்பாக சோனத்தில் நுழைய முடியாது நபீச சொல்லி காட்டுறாங்க அப்போ அல்லாவுடைய வசனங்களில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு தொழுக சொல்லி எல்லாம் சொல்கிறான் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மறுபகுதி நிராக இன்னொரு பகுதி நிராகரிக்கிறீங்க யார் இப்படி செய்கிறீங்களோ அவங்க இந்த உலகத்துலேயும் இழிவு இருக்குது மறுமையில் கடுமையான வேதனை இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான் சூரத்தில் பக்கரலாம் சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் வந்து இணங்கி இருக்க சொல்கிறான் உறவுகளோடு இணங்கி நல்லா சொல்கிறான் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய மனோகீச்சை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் வாழ்க்கை நடத்துவேன் தொழுக சொல்கிறையா தொழுதுக்கிறேன் நோன்பு வைக்க சொல்கிறா நோன்பு வச்சுக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவுக்கே உபதேசம் செய்யும் விதமாக நடந்தால் நம்ம முறையான தொழியாளிகள் கிடையாது நம்ம தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை கிடையாது நம்மளோட பகைமை பாராட்டினாலும் அவங்க சரியாக நடக்கலைனாலும் நாம் அவங்கள ஒட்டி போகணும் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறை நடைமுறை இது தான் அவங்க ஒழுங்கமாக நடக்கலை ஒழுக்கமாக நடக்கலை நம்ம சரியான விதமாக நடக்கலை ஆனால் நாம் எப்படி நடந்துக்கணும்னா அவங்களோட அன்பாக நடக்கணும் அவங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும் அவங்கள பாசமாக பேசக்கூடிய விஷயங்கள் பேசணும் வெட்டி விடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தாமல் வெட்டி வாழ்வது சாதனையாக நினச்சிக்கிட்டு வெட்டி வாழ்வது உறவுகளை வெட்டி வாழ்வது பெருமையாக நினச்சிக்கிட்டு தொழுதுகிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த தொழுகையின் மூலமாக எந்த பயனும் ஏற்பட போகிறது இல்லை எந்த பிரயோஜனமும் ஏற்படாது சொத்தை ஏமாத்துறது நிறைய பட்டியலர் குரான் எடுத்து பார்க்கணும் தொழிலாளிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை குரானோடு அமைத்து கொள்ள வேண்டும் ஏதோ தொழுதோ வந்தோம் போனோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுதோம் பத்து நிமிஷம் தொழுதுன்னு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வராது நம்மை சார்ந்தவருடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் வராது சொத்தை ஏமாத்துறது நாலு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பறித்து ஒரு நபர் ரெண்டு நபர் சொகுசாக வாழ்க்கை நடத்துறது தொழுதுகிட்ருப்பாங்க இந்த அஞ்சு நேரம் தொழுகிய தொழுகிற மாதிரி தொழுதுகிட்ருப்பாங்க தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரிகளுக்கு வர வேண்டிய அந்த சொத்தின் பாகத்தை பறித்து ஒரு நபரை அனுபவிக்கிறது ரெண்டு நபரை அனுபவிக்கிறது இவருடைய தொழுகை வந்து எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கும்னா அல்லாவால் தூக்கி எறியப்பட்ட தொழுகையாக தான் இருக்கணும் ஏமாற்றி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய சொத்தை ஏமாற்றி இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் குரானை படிக்கும்போது பயம் வரும் திருப்பி கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க அப்போ அல்லாவை என்ன நினச்சிருக்குறாங்க அல்லாஹ் ஏமாந்துருவான்னு சொல்லி நினச்சிருந்துருக்காங்க நினச்சிட்டு தான் தொழுகிறாங்க அல்லாஹ் ஒருபோதும் ஏமாற மாட்டான் துல்லியமாக கணக்கெடுத்து மறு விசாரணை செய்வான் அப்போது வந்து தன்னுடைய சகோதரடைய சொத்தை ஏமாற்றி சகோதர சொத்தை ஏமாற்றி இந்த உலகத்தில் வளமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் மறு நிச்சயமாக அல்லாவல் பிடிக்கப்படுவாங்க தொழுக எந்த பிரயோஜனமும் தரல அதே மாதிரி விபச்சாரம் செய்கிறது மானக்கேடான செயலை தடுக்கணும் நல்லா சொல்கிறேன்லே அது எல்லாம் விபச்சாரம் விபச்சாரத்தை விட்டும் தொழுகை தடுக்கும் பாவங்களே மிகப்பெரிய பாவத்தை நபிசல்லு சொல்லும்போது விபச்சாரத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போது தொழுகியாளிகள்கிட்ட விபச்சாரம் வராது அல்லாவுடைய உதவி கொண்டு வராது கண்களால் ஏற்படக்கூடிய விபச்சாரம் நாக்கினால் ஏற்படக்கூடிய விபச்சாரம் பிறப்பு உறுப்பினர் இருப்பட விபச்சாரம் எதுவுமே வராது அப்போ எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு தொழிலாட்டி இருக்குது எதன் மூலமாக வந்திருக்குது இந்த செல்ஃபோன் மூலமாக வந்திருக்குது தொளியாளிகள்டையும் தொழிகாலி எப்படி வந்திருக்குன்னு கேட்டால் விபச்சாரம் நவீன சாதனமான இந்த தொலைபேசி வாயிலாக செல்ஃபோன் வாயிலாக அந்நிய பெண்களிடம் தவறாக உரையாடுவது தவறாக பேசுவது வீடியோக்களில் தவறாக பார்ப்பது அப்போ என்ன நினச்சிக்கிட்டானா இந்த பிறப்பு உறுப்பும் சந்திச்சிக்கிட்டால் மட்டுந்தான் வந்து விபச்சாரம் அதிலருந்து நம்ம தவிர்த்துக்குவோம் இப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த மாதிரி விபச்சாரங்களில் வந்து பரவலான தொழிலாளிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அல்லாவுக்கு பயந்து திருத்திக்கணும் நம்மளுடைய தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நடவடிக்கை அல்லாஹ் சொன்ன விதமாக எல்லா விஷயங்களும் இருக்கணும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம வெறுமனே வந்து சமுதாயத்துக்கு ஏதோ தொழிலாளின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லி அறுத்தம் விபச்சாரம் வராது மோசடி செய்ய மாட்டாங்க ஏன்னா மோசடி செய்யக்கூடியவங்களை பற்றி நவீசலா சொல்லும் போது மறுமையில் அவங்கள தனித்து அவங்களுக்கு கொடியே நாட்டப்படும் இவன் மோசடி பேர் வழின்னு சொல்லி தனியாக காட்டப்படும் நீ கறிக்கடை வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் தொழுகவும் செய்கிறாங்க மோசடி செஞ்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா மாட்டுக்கறி வந்து கலக்கிறாங்க ஆட்டுக்கறிக்குள்ள அதை வந்து மேட்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க தொழுகிறாங்க எப்படி தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியாக இருக்கும் மோசடி பண்ணி நீங்கள் வருமானத்தை வந்து சம்பாதிப்பதற்கு மோசடி பண்ணுறீங்க அடுத்தவங்க எப்போ எப்படி போனாலும் பரவாயில்ல அவன் நஷ்டத்தை சந்திச்சாலும் பரவாயில்ல இப்படிங்கிற மாதிரி நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு கறிக்கடையில் மோசடி ஒரு இன்ஜினியர் இருக்காரா தொழுதுட்ருப்பார் தரமான பொருளுக்கு பதிலாக தரமற்ற பொருளை போர் மோசடி பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மோசடிகள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்கிறது அப்போ இந்த மாதிரி மோசடி செஞ்சுக்கிட்ட தொழுதுகிட்ருந்தாங்கன்னா இந்த துளி அங்கீகரிக்கப்பட்ட தொழியான்னு கிட்ட கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட துளுகை கிடையாது அல்ல தூக்கி எறியிடக்கூடிய தொழுகாது இருக்கும் அது அப்போ அந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை நீங்கள் வந்து குரான் வாயிலாக பார்க்கலாம் லஞ்சம் வாங்கிறது ஒரு அதிகாரியாக இருப்பார் லஞ்சம் வாங்குவார் ஒரு காரியத்துக்காக போயிருப்பார் செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டவர் நான் இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்தா இவ்வளோ தொகை கொடுங்க ஆயரருவா கொடுங்க ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் பெரும் உள்ளது சாபத்துக்குரிய செயல் இதெல்லாம் நபிசல்னாசனும் சபிச்சிருக்கிறாங்க இப்போ சாபத்துக்குரிய செயலை செஞ்சுக்கிட்டு நானும் தொழிலாளிகள் எப்படி இது பொறாமப்படுறது அடுத்தவங்களுடைய வளர்ச்சி பார்த்து அல்லா கொடுத்த அருள் அது அதை பார்த்து பொறாமப்படுறது தொழிலாளிகளுடைய விஷயம் வந்து நிறைய ஒரு வியாபாரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணுவார் அதே வியாபாரம் இவரும் பண்ணுவார் அவருக்கெல்லாம் பறக்கத்தான் கொடுப்பான் அதை பார்த்து பொறாமப்பட்டு அந்த வியாபாரிக்கு எதிராக என்னென்ன போனால் சதி செய்கிறது தொழுகியாளிகள்ட்ட இது இருக்கலாமா அது பெருமை அடிக்கக்கூடிய பண்பு நாம் தான் எல்லா வயசுலையும் கரெக்டாக இருக்கிறோம் நம்மளை விட்ட எங்கள் ஆளே இல்லை அத்தனை பேர் அயோக்கியர்கள் அத்தனை பேர் மோசடி பேர் வழிங்க நாம் தான் கரெக்டாக இருக்கிறோம் இப்படிக்கிற மாதிரி எண்ணத்தில் பெருமை தன்னைத்தானே உயர்த்திக்கிறது அப்போ இவங்க தொழிலாளிகள்கிட்ட போய் சத்தியத்தை சொன்னால் மறுக்கிறது பிற மக்களை கேவலமாக பார்க்கறது தொழிலாள்ட்ட இருக்கா இல்லையா அது அப்போ இந்த மாதிரி தொழுகை பார்த்தீங்கன்னா அல்லாவல் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகை இல்லை இன்னும் சில இளைஞர் தொழுதுட்ருப்பாங்க அவங்க திருமண நேரத்தில் நண்பர்கள் வருவாங்க வரும்போது விருந்து வைக்க சொல்கிறது இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம்னா சனிக்கிழமை நைட்டுக்கு வந்து அந்த நண்பர்களுக்கு விருந்து வைக்கிறது என்ன விருது மதுபான விருந்து இது பரவலாக சமுதாயத்தில் இருக்கு தொழிலாளிகள் மத்தியிலும் இருக்குது நான் குடிக்கலைங்க நண்பர்கள் வந்து கேட்குறாங்க என்ன செய்கிறது இப்படின்னு சொல்லி மதுபான விருந்து அதை மதுவை வந்து பரிமாறுறதுக்கு காசை கொடுக்குறாங்க செலவு செய்கிறாங்கன்னா அண்ணாவுடைய தூதர் சபிச்சிருக்கிறாங்க செலவு செஞ்சாலும் சாபம் இருக்குது குடித்தாலும் சாபம் இருக்குது யாருக்காக வந்து வாங்கப்படுதோ அதுக்கும் சாபம் இருக்குது நவீசல்லாசன் மது சம்மந்தமாக பத்து நபரில் சபிச்சிருக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதருடைய சாபத்தை வாங்கிக்கிட்டு நானும் தொழுகியாலின்னு சொல்லி சொன்னால் இது எந்த வகையில் தொழுகை வந்து சரியான தொழுகை இருக்க முடியும் அப்போ தொழுகை சரியான தொழுகை இருக்கணும்னா அல்லா சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயம் நம்மள்கிட்ட இருக்கணும் அல்லா சொல்லக்கூடிய இந்த விஷயம் கெட்ட விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்து போகணும் அப்போ தான் நம்மளுடைய தொழுகி அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியாக இருக்குன்னு அர்த்தம் காலத்தை திட்டுறது மழை பேஞ்சிச்சா நசமாக போன மழைங்கிறது அப்போ இந்த பழக்கம் இருக்குதில்ல காலத்தை திட்டுறது காலத்தை இயக்குபவன் அல்லாஹ் காலத்தை திட்டுனா அல்லாவே திட்டின மாதிரி வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு தொழுகையாலையும் இருந்துக்கிட்டு மழை பேஞ்ச உடனே மழையை திட்டுவது மழையை திட்டுறது எப்படி அல்லாவை திட்டுவது சம நபீசலன் சொல்லி காட்டுறாங்க காலத்தை ஏசுவது அல்லாவை ஏசுவது அப்படிங்கிறாங்க அப்போ தொழிலாளிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்குது தீமைகள் இருக்குது அந்த தீமைகள் வந்து நம்ம எப்படி களை எடுக்கணும் ஒவ்வொரு தொழிலியாளியும் குரானோட தொடர்பு வைக்கணும் குரானோட தொடர்பு வைக்கணும் தொழு இருக்கோம்னு சொல்லி சொன்னால் எந்த பிரயோஜனமும் ஒரு காலத்தில் ஏற்படாது நபீஸ்லாம்னு சொல்கிறாங்க நான்கு குணங்கள் யாருக்கிட்ட வந்து குடிகொண்டிருக்கோ நயவஞ்சகருங்கிறாங்க நயவஞ்சகரனால் யார் நரகத்தோட அடித்தட்டில் இருப்பாங்க காஃபீர்களோடு மோசமானவங்க இந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க அந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க இந்த பக்கம் ஆமாம்மா சரி சரிங்குவாங்க அந்த பக்கம் சரி சரின்னு சொன்ன கருத்துக்கு எதிராக ஒருத்தன் பேசும்போது சரி சரிங்குவாங்க இது மோசமான பண்பு இந்த மோசமான பண்பு நான்கு குணங்களை சுழாக சொல்கிறாங்க அப்பட்டமான நயம் நான்கு குணங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவர் அப்பட்டமான நயம் வஞ்சருங்கிறாங்க அதில் ஒரு குணம் இருந்தாலும் அவர் நயம் பேசினால் பொய் பேசுவது வியாபாரத்தை எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்கள் எடுத்துக்கோங்க பொய் இருக்கா இல்லையா தொழிலாளிகள்கிட்ட வேண்டுமென்று தெரிந்து தப்பிப்பதற்காக தன்னோட வியாபாரம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் துணிஞ்சு பேசக்கூடிய பழக்கம் அப்போ நயவஞ்சகர்னு ரசூலாக சொல்கிறாங்க தொலியாலி இல்லை நயவஞ்சகர்கள் அதே மாதிரி நபி சொல்கிறாங்க ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வது ஒப்பந்தம் செஞ்சால் மோசடி செய்கிறது வாக்களித்தால் மாறு செய்வது ரெண்டு பேர் பேசி வழக்காடினால் நேர்மை தவறி பேசுவது இந்த நான்கு பண்புகளை ரசூல்லா சொல்கிறாங்க இப்போ இந்த நான்கு பண்புகள் நம்மள்ட்ட இருக்குதான் நம்ம பார்க்கணும் இது முஸ்லீமில் வந்து நூற்றி ஆறு ஹதீஸ் நம்பர் அதே நபீஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அதே முஸ்லீம் நூற்றி ஒன்பதாவது ஐஸ்ல நீங்கள் பார்க்கலாம் அவன் தொழுதாலும் சரி அவன் நோன்பு வைத்தாலும் சரி தன்னை முஸ்லீம் என்று கூறிக்கொண்டாலும் சரி அவன் நயவஞ்சங்கிறாங்க பொய் பேசுகிறது மோசடி செய்கிறது வாக்களிச்சா மாற்றமாக நடக்கிறது வழக்காடுன்னா முறை தவறி பேசுறது இதெல்லாம் நயவஞ்சனுடைய பண்பு இந்த பண்பை வச்சுக்கிட்டு நாம் தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி நம்ம முஸ்லீம் சொல்லி சொல்லிக்கிட்டாலும் சரி நயவஞ்சகர்ன்னு சொல்லி ரசூல்ல தெளிவாக சொல்கிறாங்க அப்போ நயவஞ்சகர்கள் எங்கே இருப்பாங்க நரகத்தோட அடித்தட்டில் இருப்பாங்க அப்போ நம்மளுடைய தொழுகை நம்மளை வந்து நன்மையின் பக்கம் கொண்டு செல்வதற்கு பதிலாக நம்ம தீமையை தடுக்காமல் இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தொழுகை வந்து அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக இல்லை நேரத்தை ஒதுக்கி வரோம் தொளியேலையில் நம்ம நேரத்தை ஒதுக்கி போகிறோம் நேரத்தை ஒதுக்கி போயும் ஒரு நேர தொழிலுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை நேரம் ஒதுக்கி போகிறோம் ஒதுக்கி போயும் அந்த தொழுகையை வந்து நல்ல அங்கீகரிக்கலைங்கும் போது நம்மள்ட மாற்றங்கள் வரலைங்கும் போது நம்ம கவலைப்படணும் நம்மள்டருக்கு மாற்றங்கள் வரலையே ஏன் இந்த மாற்றங்கள் வரலும் கவலைப்படணும் கவலைப்பட்டு பெரும்பாவங்கள் என்னங்கிற ஒரு லிஸ்ட்டை குரானை படிக்கணும் நாம் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு எல்லாம் எந்தெந்த பாவத்தின் மூலம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் எந்தெந்த பாவத்தை செஞ்சதுனால சமுதாயம் தண்டிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் எடுத்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாவங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாட்டும் மன்றாடி நம்ம கேட்கணும் எல்லாம் இந்தந்த பாவங்கள்கிட்ட வரக்கூடாது இதெல்லாம் நீ தடுத்துருக்கிறா இது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம துவாச செய்யணும் அப்படிப்பட்ட தொழுகை நம்ம மாறினோம்னா நம்மளுடைய தொழுகையின் மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் ஏற்படும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய தொழுகையின் மூலமாக நமக்கும் பிரயோஜனம் இல்லை நம்மை சார்ந்தவங்களுக்கும் பிரயோஜனம் ஏற்படாது அதனால் வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது நம்ம ஒரு முறையான ஒரு தொழுகை மாறுறதுக்காக அல்லாட்டை அதிகமாக நம்ம துவா செய்யணும் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகியாக நம்மளுடைய தொழுகை இருக்கணும்னு சொல்லி அல்லாட்டை அதிகம் அதிகம் நம்ம வந்து துவா செய்யணும் அப்பேற்பட்ட துளிகளைய நம்ம மாறணும் அல்ல அருள் புரியணும்